ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவானா கார்னர். இன்றைக்கும் பழைய வேஸ்ட்டான போன ஒரு கார்ட்போர்டை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அந்த கார்ட்போர்டில் வந்து நான் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதை வந்து இது வந்து நல்ல திக்கான ஒரு அட்டை, அதனால் அந்த நைஃபை வச்சு தான் கட் பண்ண முடியும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்காது, அதனால் மாஸ்கிங் டேப் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். அப்படி மாஸ்கிங் டேப் போடும்போது இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒட்டுங்க. அதுக்கப்புறமும் திருப்பியும் சைடில் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து மடித்து விடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும். இல்லாட்டி மாஸ்கிங் டேப் வந்து மடித்து விடும்போது சுருக்கம் வந்துடும். அந்த சுருக்கம் வந்துச்சுன்னா கிராஃப்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஓகே, இப்போ போர்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சம் கிளே எடுத்துக்கோங்க. இது ஆட்ரை கிளே தான். இது வந்து ஒயிட்டாக இல்லாமல் எல்லோவாக இருக்கான்னு பார்க்காதீங்க, அதுவும் கிளே தான். ஓகே, அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு பீஸ் நல்லா திக்கான நீளமாக ஸ்டிக் மாதிரி உருட்டிட்டு அதை வந்து மடித்து இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல் பண்ண போகிறோம். தோசைக்கல்லோட கைப்பிடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டுக்காக மடித்து விட்டுட்டு சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அது வந்து திருப்பியும் நீளமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பக்கம் திங்ஸ் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அந்த போர்டில் வைக்கிறதுக்காக. அது ரெண்டும் காய வச்சாச்சு. காய வைக்கிறதுக்குள்ளே இன்னொரு சின்ன ஒரு கார்ட்போர்டு, இது திக்னஸ் இல்லாத ஒரு கார்ட்போர்டு தான். இதில் வந்து ஒரு மீன் மாதிரி வரைஞ்சிருக்கேன், அதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த போர்டுக்கு மீன் மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த போர்டுக்கு வந்து பிங்க் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிஷ்க்கு வந்து மூணு கலர் வந்து அப்ளை பண்ணுவேன். ஒன்று வந்து டார்க் பிங்க், ஒன்று லைட் பிங்க், இன்னொன்று எல்லோ. மூணு கலர் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் கொடுத்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிளாக் கலர் பென்னில் லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபெதர்ஸ்க்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுவேன். ஓகே, இது வந்து டபுள் கோட் கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ சிங்கிள் கோட் கொடுத்து காய வச்சிடலாம். ஓகே, சிங்கிள் கோட் கொடுத்து காய வச்சிச்சு. இப்போது அந்த கிளே வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை பண்ண பீஸை வந்து இந்த போர்டோட ரெண்டு சைட்லேயும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அது ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக அடியில் வந்து ஏதோ திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஹைட்காக. இப்போ ஒரு இது ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு, காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து அந்த போர்டோடு நல்லா ஒட்டிடுச்சு. ஓகே, இப்போது அந்த ஹேண்டிலுக்கு மேலே ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போ தோசை கல்லோ இல்லை கடாயோ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்டில் வந்து ஒரு ஸ்க்ரூ மூலமாக தான் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஸ்க்ரூ மாதிரி ஒரு இமேஜ் ரெடி பண்ணுறதுக்காக நாலு பால் மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி அந்த ஹேண்டில் மேலே வச்சுட்டு அதை வந்து கத்தி வச்சு நடுவில் ரெண்டு லைன் வந்து கட் பண்ணி விடுறேன் எக்ஸ் மாதிரி. அப்போ பார்க்குறதுக்கு ஸ்க்ரூ மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இதுவும் காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் காஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷோட சிங்கிள் கோட் தானே கொடுத்துருந்தோம் ஃபிஷ்க்கு, அதுக்கு வந்து டபுள் கோட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிளாக் பென்னில் உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன டெக்ஸ்சர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக லைன்ஸ் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்சர் பண்ணலை, ஜஸ்ட் பென்லேயே வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபிஷ்ஷை தனியாக வச்சுட்டு இந்த போர்டுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கோட் வந்து கொடுத்தீங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு கோட் கொடுத்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அந்த மீன் மாதிரி கட் பண்ணி வச்சதை மேலே எடுத்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு மீனுக்கு வந்து ஒயிட் கலரில் ஒரு கண்ணு மட்டும் வச்சுட்டேன். அடுத்து மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து அது தண்ணி தெறிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வேணும் அப்படிங்கிற ஒரு ஷேப் வேணுங்கிறதுக்காக கிளேவை வந்து திருப்பியும் இந்த ஷேப்பில் உருட்டி அதை வந்து ஒட்டிடலாம். அது மீன் வந்து தண்ணியில் இருக்கு, அது தெறிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணுங்கிறதுக்காக இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எங்கே வைக்கணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. சும்மா ஒட்டினீங்கன்னா விழுந்துடும். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. ஃபெவிகால் அப்ளை பண்ணி அடியில் வந்து ஒரு சின்ன மூடி வச்சுருக்கேன், ஏன்னா பிளாக் பெயிண்ட் வந்து அடியிலேருந்து டேபிளில் ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்து அந்த தண்ணி மாதிரி எஃபெக்ட் தானே கொடுத்தோம், அதுக்கு வந்து வாட்டரோட கலரே கொடுக்கலான்ட்டு ஸ்கை ப்ளூவும் டார்க் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண மாதிரி கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் சின்ன சின்ன டாட்ஸ் வந்து ஒயிட்டில் அங்கங்கே வச்சுருக்கேன், ஒயிட் ஆர் ப்ளூவில் அங்கங்கே வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் தான். ஓகே, அடுத்து வந்து இந்த போர்டில் என்ன பண்ண போகிறேன்னா குக் மீ ஐ வில் பி டேஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் எழுதலாம் அப்படின்னு நினச்சேன். அதை நினச்சிட்டே வந்து எழுதும்போது நான் குக் மீ டேஸ்டி மீன் எழுதிட்டேன். ஏன்னா இடம் பத்தாது அவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு குக் மீ டேஸ்ட் மீன் எழுதுறதுக்கு டேஸ்டி மீன் எழுதிட்டேன். அந்த ஒய் எடுத்துகிட்டு ஈ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக 3D அவுட்லைனரில் எழுதினேன், அது ஓகே அந்த இடம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு
இன்னும் கூட கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் வந்து டார்க் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஒய்யை மட்டும் அழிச்சிட்டு ஈ போட்டுக்கலாம் அந்த இடத்துல. இது சீக்கிரம் அழிஞ்சிடும், ஏன்னா 3D அவுட்லைனர் தானே, அப்படி பேஸ்ட் மாதிரி தனியாக வந்துடும், காஞ்சிருச்சுன்னா வராது. ஓகே, இப்போ குக் மீ டெஸ்ட் மீன் எழுதியாச்சா. அடுத்து வந்து சில்வர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் இல்லாட்டி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் இருந்தாலும் எடுத்துகிட்டு அதை லைட்டாக கையில் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக நான் டச் பண்ணுறேன். அப்போ வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆகும், அந்த ஸ்க்ரூ வந்து அழகாக தெரியும். ஏன்னா நான்ஸ்டிக் தவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஒயிட் கலர் ஷேட் வந்து நம்மளுக்கு தெரியும். சில்வர் சாரி பிளாக் மெட்டலாக இருந்தாலும் அதில் வந்து அங்கங்கே ஒயிட்டாக தெரியும், அதுக்காக தான். அடுத்து சின்ன டிசைனுக்காக அங்கங்கே சின்ன சின்ன ஆரஞ்சு கலர் டாட்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இதை வந்து கிச்சனில், கிச்சன் கோட் அப்படிங்கிறதுனால கிச்சனில் தானே குக் பண்ணுவோம், அதனால் அந்த இடத்துல நான் போய் மாட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோ அனிமேஷன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.